மந்திரமிடுவோம், போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், ஒன்றுபடுவோம். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, அனைத்து தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, ஓங்குக, ஓங்கட்டும், ஓங்கட்டும், தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கட்டும், தலித் மக்கள் ஒற்றுமை ஓங்கட்டும், பெண்கள் ஒற்றுமை ஓங்கட்டும். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த அந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி இன்றைக்கு தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக இந்த சட்டப்பேரவை முற்றுகை போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. மலத்தொட்டியாக அந்த நீர் தொட்டி மாறி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. 3 மாதங்கள் ஆகியும் இன்றை இதுவரை வந்து வேங்கை வயலில் எந்த நீதியும் கிடைக்கவில்லை. சமூக விரோதிகள், அந்த சாதியவாதிகள் சுதந்திரமாக சுற்றுகிறார்கள். சிபிசிஐடி விசாரணை போட்டும் அந்த விசாரணை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பக்கமே திரும்புகின்றது. இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான விசாரணையை தொடங்கினார்களோ நடத்தினார்களோ அதே விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் தாழ்த்தப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாற்றுகின்ற ஒரு போக்கை முன்னெடுக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சமூக விரோத செயல்களை செய்த குறிப்பாக அங்கு இருக்கின்ற உள்ளாட்சி அமைப்பினுடைய தலைவருடைய கணவர் முத்தையா என்பவர்தான் இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கிறார் என்பதை அந்த பகுதி மக்கள் வெளிப்படையாக புகார் மனுவாக கொடுத்தும் இதுவரை அவரை விசாரணை கூட செய்யவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் மிகுந்த கவனத்தோடு அவர்களை இந்த வழக்கை நடத்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல இந்த வழக்கில் மிக முக்கியமாக டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் இன்னும் 2 மாதங்கள் தான் ஆகிறது, 2 மாதங்கள் அவர் பணி நிறைவு செய்ய இருக்கிறார். அவர் பணி நிறைவு செய்த பிறகு, அதாவது கைது செய்யாமலே அவர் பணி நிறைவு செய்துவிட்டால் இந்த அவலம் வேங்கை வயலில் இந்த குற்றவாளிகளை கைது செய்யாமலேயே அவர் பணி நிறைவு செய்தால் அவர் வாழ்க்கை முழுக்க இந்த வேங்கை வயல் அவரை விரட்டும். இதோ போகிறார் சைலேந்திரபாபு அவர்கள். இவர் இருக்கிற காலத்தில் தான் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்க, ஆனால் அவரை கைது செய்யல அப்படிங்கிற ஒரு அவச்சொல், ஒரு அவமானத்தை சுமந்து விட வேண்டாம். ஆகவே நீங்கள் பணி நிறைவு செய்வதற்கு முன்பாகவே இந்த குற்றவாளிகளை, சாதியவாதிகளை, இந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல மண்ணின் மைந்தர்களான பூர்வீக குடிகளான அருந்ததியர் மக்களை தொடர்ந்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு வேலையை தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக செயல்படக்கூடிய ஓம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்கின்றது. வெறுப்பு அரசியலை ஆர்எஸ்எஸ் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை எப்படி முன்வைத்து பரப்புரை செய்கிறார்களோ அதே போல இங்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை, அருந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இந்த ஓம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்கிறது. அவர்கள் மீது, அந்த ஒருங்கிணைப்பாளர் மீது தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் இதுவரை கைது செய்யவில்லை. ஆகவே இந்த 2 சம்பவங்களை முன்வைத்து அந்த சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். கைது செய்யாக, கைது செய்யாக, கைது செய்யாக, கைது செய்யாக.
சீமான் நதிகளை சீமான் நதிகளை உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய். ஏமாற்றாதே, 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 ஏமாற்றாதே. அப்பாவி மக்களை ஏமாற்றாதே, அப்பாவி மக்களை ஏமாற்றாதே. நடவடிக்கையே, 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 நடவடிக்கையே. வன்கொடுமை தடுப்பு சட்டம் மீது, வன்கொடுமை தடுப்பு சட்டம் மீது நடவடிக்கையே, நடவடிக்கையே.